ஹே காய்ஸ், ஹோண்டாவோட CB150R எக்ஸ்மோஷன் அப்படிங்கிற இந்த ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பார்த்தீங்கன்னா யமஹாவோட MT15 வெர்ஷன் 2 அரைவலாக லான்ச் பண்ண போகிறதா ஹோண்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி இந்த CB150R கூடிய சீக்கிரம் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுசுக்கியோட ஜிக்ஸர் 155 அண்ட் யமஹாவோட MT15 அரைவலாக லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கோட டிசைன் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு பைக்ங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு ரோட்ஸ்டர், ஒரு நியோ ரிட்ரோ ரோட்ஸ்டர், ஒரு மாடர்ன் ஹெரிட்டேஜ் அந்த டிசைன் வந்து இந்த பைக்கில் தெரியும். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த CB150R டிசைன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை MT15 டிசைன் பிடிச்சிருக்காங்கிறதையும் சொல்லுங்கள். ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் இந்த நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அவங்களுடைய ஒரு பெஸ்ட் செல்லிங் மோட்டார்சைக்கிள், என்ட்ரி லெவல் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரில் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பைக்கோட ப்ரைஸ் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 160,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணா பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. மேபி ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணதுனால இப்போ லான்ச் பண்ணா ஒரு 5-10,000 இன்க்ரீஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமா இருக்கு. இந்த CB150R பொறுத்த வரைக்கும் நல்ல இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய இன்ஜின் தான் கொடுத்திருக்காங்க. CB300R அப்படிங்கிற பைக்கோட பிளாட்ஃபார்ம் வந்து பில்ட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 149cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 16.7 ஹார்ஸ் பவரும் 14 நியூட்டன் டார்க்கும் இந்த பைக்கில் வந்து தாராளமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா 150 செக்மெண்ட்டில் கண்டிப்பாக நம்ம ஒரு 45-48 கிலோமீட்டர் பர் லிட்டராவது எதிர்பார்ப்போம். இந்த பைக்கில் 43 அந்த ரேஞ்சில் தான் கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாப் ஸ்பீடுமே பார்த்தீங்க அப்படின்னா 125 தான் கிலோமீட்டர் பர் அவர் தாராளமாக போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய 150cc எல்லாமே 140 ப்ளஸ் வந்து தாராளமாக போகுது. பட் இந்த பைக் 125-130 போகிறது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். பட் அது வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டெய்லி கம்ப்யூட்டர் மோட்டார் சைக்கிள்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ஸாக இருக்கட்டும், ஒன்று பெஸ்ட்டான இன்ஜின் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பைக்கில் டிசைன் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது, லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. ஒருவேளை டெக்னாலஜி கான்ஃபிகரேஷன் எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்தாங்கன்னா டிசைன் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்காது. ஸோ இந்த பைக் என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன்ஸ், ஒரு தாறுமான டிசைன் அப்படின்னு நான் சொல்வேன். அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. டயர் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110/70 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லையும், 150/60 செக்ஷன் டயர் ரியர்லையும் கொடுத்துருக்காங்க. 17-inch அலாய்வில் டியூப்லெஸ் ரேடியல் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த CB150R 41mm அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கோல்டன் கலர். இந்த பைக் இந்தியாலையும் உங்களுக்கு USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸோட தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மோனோஷாக் சஸ்பென்ஷன் ரியரில் இருக்க போகுது. இந்த பைக்கோட கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க வித் ப்ளூடூத் கனெக்ஷன். ஸோ இந்த ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கிறதுனால கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களால் ஈஸியாக பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட லைட்டிங் செக்ஷன், ஸோ இதோட லுக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதே என்னை பொறுத்த வரைக்கும் இதோட சர்க்குலரான எல்இடி ஹெட்லாம்ப் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஹெட்லாம்ப் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கண்டிப்பாக அந்த ரெட்ரோ ரோட்ஸர் அப்படிங்கிற லுக் வந்து இந்த பைக்கில் இருக்குது. எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி டெயில் லாம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பைக்குக்கு அதோட ஹெட்லாம்ப் தான் டிசைனை கொடுக்குதுன்னு சொல்வேன். இந்த பைக்கோட டிசைன் பாருங்களேன், எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக அந்த பைக்கோட டிசைன் வந்து இருக்குது. அந்த பைக்கோட லைட்டிங் செக்ஷன் எல்லாமே எந்த அளவுக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க, டிஆர்எல் சொல்லும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ இந்த மாடலில் இந்த CB150R இந்தியாவில் நம்ம கூடிய சீக்கிரம் வந்து எதிர்பார்க்கலாம். சீட்டுமே ரொம்பவே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் அப் சீட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களுக்கு பில்லியன் சீட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்மாலாக தான் இருக்குது, ஆனால் ரொம்ப வைடராக இருக்கிறதுனால பில்லியன் ஈஸியாக வந்து ரைடை வந்து ஃபீல் பண்ண முடியும், பெஸ்ட்டாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டயர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான டயர்ஸ், நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய கலர்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது, ரெட், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரே, சில்வர், ப்ளூ அப்படிங்கிற நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. டெஃபினட்டாக இந்த CB150R அப்படிங்கிற இந்த ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் டெஃபினட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் லான்ச் ஆச்சு அப்படின்னா பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாடல் ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் இந்த CB150R எக்ஸ்மோஷன் அப்படிங்கிற இந்த ஒரு மோட்டார் சைக்கிள். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த பைக்கோட டிசைன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைன் பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு MT15 டிசைன் பிடிச்சிருக்காங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொஷின்ஸ், உங்களுக்கு கொரிஸ் இருக்குது, ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.